வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது எம்ஹெச்சிசி தான். இந்த எம்ஹெச்சிசியில் என்னென்னா நியூ நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது. அதில் முக்கியமான ஒரு சந்தேகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெஜிஸ்டர் பண்ணுறது. ஸோ ரெஜிஸ்டர் பண்ணுறதுல நீங்கள் ஏதாவது தவறுகள் பண்ணுனீங்க அப்படின்னா அதை எடிட் பண்ணவே முடியாது. ஸோ தயவு செஞ்சு அப்ளிகேஷன் ஃபார்ம், சரி அப்ளிகேஷன் ஃபார்மாக இருந்தாலும் சரி, நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அதில் வந்து எந்த ஒரு தவறுமே செய்யாமல் கொஞ்சம் கவனமாக நிதானமாக பொறுமையாக செய்யுங்க. ஏன் அதை எடிட் பண்ண முடியாதுன்னா, நீங்கள் வேறு ஒரு அப்ளிகேஷனும் புதுசாக போட முடியாது. உங்களோட ஆதார் கார்டு வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆதார் நம்பர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதே ஆதார் நம்பர் வச்சு வேறு ஒரு அப்ளிகேஷன், ஏதாவது வேறு ஒரு டிஸ்ட்ரிக்டோ இல்லை வேறு ஒரு ரிஜிஸ்டரோ பண்ணவே முடியாது. அவ்வளோதான், ஃபைனல் ஒரே ஒரு ரிஜிஸ்டர் தான். அதனால் தயவு செஞ்சு அதை கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். அதே போல் அப்ளிகேஷன் ஃபார்ம் இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு போடுறீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு இந்த டிஸ்ட்ரிக்கு, இன்னொரு ஜாபுக்கு இன்னொரு டிஸ்ட்ரிக் அப்படின்னு போட முடியாது. ஒரு டிஸ்ட்ரிக்டை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதில் இருக்கிற எல்லா ஜாபுக்குமே நீங்கள் போடலாம். ஸோ ஜாபு வந்து எத்தனை வேணாலும் கொடுத்துக்கலாம், பட் டிஸ்ட்ரிக் அப்படின்றது ஒரே ஒரு டிஸ்ட்ரிக் தான். அதை தெளிவாக தெளிஞ்சிக்கங்க. ஒரே ஒரு டிஸ்ட்ரிக்கு வெரைட்டி ஆஃப் ஜாப்ஸ் போடலாம். நாலு அஞ்சு, நீங்கள் நாலு போஸ்டிங் அப்ளை பண்ணலாம், அஞ்சு போஸ்டிங் அப்ளை பண்ணலாம், ஆனால் ஒரே ஒரு டிஸ்ட்ரிக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதே போல் ரிஜிஸ்டரும் ஒரே ஒரு டைம் தான் ரிஜிஸ்டரும் பண்ண முடியும். ஸோ இதை தெளிவாக தெளிஞ்சிக்கங்க. அதே போல் ஏஜ் லிமிட் அப்படின்றது வந்து டிகிரி படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஏஜ் லிமிட் கிடையாது. நீங்கள் வந்து 58 வயசு வரையுமே அட்டன் பண்ணலாம். ஸோ இதை வந்து நம்ம கால் பண்ணி எம்ஹெச்சிசி கிட்ட கேட்டுட்டு தான் சொல்கிறோம். அதனால் தயவு செஞ்சு இந்த டிகிரி ஹோல்டர்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 58 வயசுமே வரையுமே பண்ணலாம். ஸோ 10th முடிச்சிருக்கேன் அப்படின்னா அவங்க கொடுத்துருக்கிற ஏஜ் லிமிட் +2 அப்படின்றது கேட்டிருந்தீங்க, பட் +2 அவங்க எதுவுமே மென்ஷன் பண்ணி சொல்லலை. டிகிரி கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும்தான் அதை சொல்லியிருந்தாங்க. அதனால் 10th +2 அவங்க கொடுத்துருக்கிற ஏஜ் லிமிட் தான் வரும். ஸோ டிகிரி கேண்டிடேட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக 58 வயசு வரையுமே அப்ளை பண்ணிக்கலாம். அதே போல் இதில் வேறு ஏதாவது சந்தேகங்கள் அப்ளை பண்ணுறதுலையோ இல்லை வேறு ஏதாவது எம்ஹெச்சிசி சம்மந்தமாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.